பெரிய பாறையில ஓட்ட விழுந்து கீழே தண்ணி அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுது. சின்ன குகை மாதிரி ஒன்று தெரிஞ்சுது. கீழே வந்து அந்த பேயோட வாட்டர் உள்ளே போயிட்டு அந்த ஏரியாவே வந்து ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நான் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி ஃப்ளவர் பாட் ஐலண்ட் வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலி அங்கே போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிற வழியில் இன்னொரு சீனிக் ஹைக்கிங் ஸ்பாட் இருக்குதுன்னு சொன்னாங்க. எட்ரா வண்டியன்ற மாதிரி திருப்டா காரன்ட்டு ப்ரூஸ் பெனின்சுலா நேஷ்னல் பார்க் வந்து ஒரு சின்ன டீடூர் பண்ணோம். ஆன்டாரியோவில் என்னன்னாங்க, எந்த நேஷ்னல் பார்க் போனாலும் வந்து நம்ம வந்து பாஸ் எடுக்கணும். ஸோ இந்த பார்க்கில் வந்து என்ட்ரன்ஸில் பாஸ் எடுத்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு ஹைக்கை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தோம். ஆக்சுவலி பார்க்கிங்லேருந்து நம்ம நடந்து தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஜார்ஜன் பே ட்ரெயில், அங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் நடந்தோம். என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது நடக்க, இதை போயிட்டு கஷ்டமான ஹைக்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா ட்ரெயிலோட முடியும் போது தாங்க தெரிஞ்சுது ஏன் எல்லாரும் அப்படி சொன்னாங்கன்ட்டு. ட்ரெயில் எண்ட்லேயே சம்ம ராக்கி சர்ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் ட்ரெயிலேருந்து ரெண்டு வழி பிரிஞ்சுது. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ரைட்டில் என்ன இருக்குன்ட்டு பார்த்தா ஓவர் ஹேங்கிங் பாயிண்ட்னு ஒரு லுக் அவுட் வந்தது. பாறையோட முனையில் உட்காந்து பார்த்தா அப்படியே எல்லையற்ற கடல் வந்து நல்லா தெரிஞ்சுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஃபியூ பிக்சர்ஸ் எடுத்துட்டு அப்படியே திரும்பி இறங்கி இப்போ வந்து ப்ளூ ஸ்ட்ரீலோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஸ்பாட் வந்து இந்தியன் ஹெட் கோவ். கோவ்னா வந்து ஒரு சிறு வளைகுடா. இங்கே ஆக்சுவலி கீழே நிறைய மக்கள் வந்து ஜாலியாக தண்ணியில் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 4 மந்த்ஸ் கேரிங் நாங்கள், ஸோ இந்த டைமில் இப்போ இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்ட்டு ஜஸ்ட்டு சீனிக் பியூட்டி மட்டும் என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்க்கு வந்து கிளம்பிட்டோம். இந்த நேஷ்னல் பார்க்கோட ஹைலைட்டே வந்து குரோட்டோ தான். ஒரு 10 நிமிஷம் ராக்கெல்லாம் பிடிச்சி நடந்து உட்காந்து போனோம். நிறைய இடத்துல வந்து தவழ்ந்துலாம் போகிற சுச்சுவேஷன் இருந்தது, ஆனாலும் குரோட்டோ வரல. ஆனால் ஒரு செம்ம ஸ்பாட் ஒன்று வந்தது, ஹோல் இன் த ராக். ஒரு பெரிய பாறையில் ஓட்ட விழுந்து கீழே தண்ணி அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வந்து தெரிஞ்சுது. மேலேருந்து பார்க்க செம்ம மெஸ்மரைசிங்காக இருந்தது. அண்ட் இந்த இடத்துல பிக்சர்ஸ் எடுக்க பின்னாடி ஒரு பெரிய கியூவே ஃபார்ம் ஆயிடுச்சு. எங்களுக்கு டே பாஸ் கொடுக்கும்போது ஒரு கேட்டலாக் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்து குரூட்டோ வந்து இந்த ஹோல் இந்த ராக் அப்புறம் தான் வரும் அப்படின்ட்டு போட்டிருந்தது. ஸோ ராக்ஸில் இருக்க மார்க்கிங்ஸ்லாம் வச்சு நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணோம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து கிளிஃப்பில் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா கீழே ஒரு சின்ன குகை மாதிரி ஒன்று தெரிஞ்சுது. இதில் என்னடா ஸ்பெஷல், இந்த பார்க்கில் இதுதான் ஹைலைட் அப்படின்றாங்கன்னு பார்த்தா கீழே வந்து அந்த பேயோட வாட்டர் உள்ளே போயிட்டு அந்த ஏரியாவே வந்து ஒரு நேச்சுரல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி வந்து கிரியேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் மனதைரியம் இருக்கிறவங்க வந்து கிளிஃபை பிடிச்சிட்டே இறங்கி டைவிங் ஸ்விம்மிங்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வந்ததே கொஞ்சம் டயர்டானதுனால நாங்கள் இங்கேயே உட்காந்து ஒரு குட்டி ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு கிளம்பலான்ட்டு டிசைட் பண்ணியிருந்தோம். சரி, வந்த வழியே போகலாமா இல்லை ட்ரெயிலை ஃபாலோ பண்ணி இன்னும் 2 லுக்அவுட் ஸ்பாட்ஸ் பார்த்துட்டு போகலாமான்ட்டு கொஞ்சம் டைலமாவில் தான் இருந்தது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் உள்ளே போனால் என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு ப்ரூஸ் ட்ரெயிலே வந்து கண்டினியூ பண்ணோம். இந்த பிளேஸில் கிளிஃபோட எட்ஜ்லேருந்து சன்செட் வியூ வந்து நல்லா கிடச்சிது. இங்கே கொஞ்சம் மக்கள் நடமாட்டமே இல்லை, ஏன்னா எல்லாருமே வந்து குரூட்டோ பார்த்துட்டு அப்படியே வந்து ரிட்டர்ன் போயிடுவாங்க. கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக இருக்கணும்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். மேப்பில் போல்டு பீச் வரும்னு போட்டிருந்தாங்க. ஆஹா, நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரி இருக்கோம்னு நினச்சி நாங்கள் வந்து போனோம். கடைசியில் சின்ன சின்ன ஒயிட் ராக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகி இருக்கிற ஒரு இடம் தான் வந்து போல்டு பீச்னா அப்போ தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு. பார்க்கறதுக்கு சீனிக்காக அழகாக ரொம்ப சூப்பராகவே இருந்தது. பட் நம்ம ஊர் மாதிரி உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இங்கே இல்லை. அண்ட் ஒரு ஒரு ஸ்டெப்பும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுத்து வைக்கணும், ஏன்னா ஸ்லிப் ஆச்சுன்னா கால் வந்து சுளுக்கிடும். டைம் வேறு இல்லை, ஆல்மோஸ்ட் சன்செட் ஆக போகுது. ஸோ இங்கேருந்து கிளம்பிடலான்ட்டு ஜஸ்ட்டு ஃபியூ பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கேருந்து வழி திரும்பி ரெண்டாக பிரிஞ்சுது. ஒரு சைன்போர்டில் வந்து மார்லேக் ட்ரெயில் அப்படின்னு போட்டிருந்தது. ஸோ அந்த ட்ரெயில் உள்ள என்டர் ஆகிட்டோம். அந்த மார் லேக்கை சுற்றி இந்த ட்ரெயில் போகுது போல்.
பொழுது சாயிற நேரம் ஆயிடுச்சு, அதனால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹைக் பண்ணிட்டு ஜார்ஜன் பேட்ரியில் ரீச் பண்ணி நாங்கள் வந்து பார்க்கிங் லாட் வந்து சேர்ந்துட்டோம். சம்மர் தான் வந்து இங்கே வந்து பெஸ்ட் டைம் டு விசிட் திஸ் பிளேஸ், ஏன்னா அப்போ தான் தண்ணியில் இறங்க முடியும். பட் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி க்ரௌடட். க்ரௌட் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் ஆர் ஃபாலில் வந்து இந்த இடம் வந்து ஹைக் பண்ணலாம். எக்ஸ்பென்ஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.